السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானாவு தாலாவின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த அகில உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் நாம் என்றைக்கும் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற உத்தம தூதர் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்கள் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலே தொண்டி தௌஹீது பேரவை தேசிய தௌஹீது கூட்டமைப்பு NTF சார்பிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தௌஹீது மறுமலர்ச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் நம்மவர் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியினால் நாம் அனைவரும் சத்திய மார்க்கத்திலே நாம் பயணிக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே எனக்கு இங்கே பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் கொள்கை உறுதி. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்திய திருக்கலிமாவை உளமாற நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அச்சாரமா இருக்கிற இஸ்லாமிய அடித்தளமா இருக்கிற இஸ்லாமிய பேசிக்கா இருக்கிற அது இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை என்கிற திருக்கலிமாவை உளமாக நம்பி இருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடிமையுமா இருக்கிறார் என்று சாட்சியம் சொல்கிறேன் என்ற இந்த அடிப்படையை நாம ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக நாம் பயணிக்கிறோம். இந்த திருக்கலிமா என்பது இஸ்லாமிய அச்சாரம் என்று அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த கலிமாவை உள்ளத்திலே ஒருவன் முழங்கவில்லை என்றால் உள்ளத்திலே ஒருவன் ஏந்தவில்லை என்றால் அவன் முஸ்லீமா கூட மாட்டான் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே இந்த கலிமாவை மக்கள் மத்தியிலே போதித்தவர்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அதுதான் சரியானது என்று சொல்லிக் கொண்டவர்கள் அந்த கலிமா எந்த சாரம்சத்தை பேசுகிறதோ எந்த அடிப்படையை சொல்லுகிறதோ அதற்கு நேர்மாற்றமான வழியை அதுதான் இஸ்லாம் என்று பரப்பினார்கள். லா இலாஹ என்றால் என்ன? வணக்கத்திற்குரிய கடவுளே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர. எதெல்லாம் வணங்க தகுதியானதாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறதோ எதெல்லாம் கடவுளுக்கு நிகராக பாவிக்கப்படுகிறதோ எதெல்லாம் கடவுளுக்கு நிகராக கற்பனை செய்கிறார்களோ விக்கிரகமா இருந்தாலும் சரிதான், மனிதனா இருந்தாலும் சரிதான், மரமட்டையா இருந்தாலும் சரிதான், அது எதுவுமே வணங்க தகுதியான கடவுள் இல்லை என்று லா இலாஹ என்கிறான். இல்லல்லாஹ் அதையெல்லாம் மறுத்து விட்டு இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர என்றுதான் இந்த கலிமா போதிக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பியவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக அவன் பண்பை போல ஆற்றலை போல தன்மையை போல வேறு எதுவும் இல்லை, மகான்கள் இல்லை, பெரியோர்கள் இல்லை, மரம் நிகராகாது, அவன் படைத்த படைப்பு எல்லாமே அல்லாஹ் படைத்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ கடவுளுக்கு நிகராக பாவிக்கிறீர்களோ
அவ அனைத்துமே அடிமைகள். இந்த தகுவும் லாயஸ்மா உதுவாக்கும், நீங்கள் அல்லாவுக்கு நிகராக அவையெல்லாம் அழைத்தால் அது அனைத்தும் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்காது. வலவு சமி ஒரு பேச்சுக்கு கேட்கும் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், எந்த பதிலும் தராது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியான கடவுள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் உபதேசிக்கிறான். நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு கடவுளுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு நிகராக நீ யார்கிட்ட போய் கையேந்திரியோ, மா எம்லி கூட மின் கித்மீர், அவைகள் அணு அளவு சக்தியற்றவர்கள், அணு அளவும் கடுகளவும் சக்தியற்றவர்கள். லையகுலுக்கு துபாவன், நீ அல்லாஹ் விட்டு விட்டு விக்கிரத்தை அழைக்கிறாயே, படைப்பினத்தை அழைக்கிறாயே, நீ செதுக்கி நீ படைச்சு நீ தயார் செய்து வைத்த படைப்பினத்தை அழைக்கிறாய். உன்னை மாறி சாப்பிட்டு, உன்னை மாறி தூங்கி, உன்னை மாதிரி மலஜலம் கழித்து, உன்னை மாதிரிய டிரெஸ் போட்டு, உன்னை மாதிரிய ஃபேண்ட் போட்டு, உன்னை மாதிரிய கைலி உடுத்தி போய் இறந்து போன மனிதர்களை அழைக்கிறாய். இது எல்லாமே அல்லாஹ் படைத்தது. மா எம்லி கூன மின் கித்மீர், அனளவு சக்தியற்றது. லை யஹ்லுக்கு துபாவன், ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். ஒரு ஈயை படைப்பார்களா? இந்த சவால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு இலக்கணமாக அல்லாஹ் என்றால் யார் என்பதை விளக்கிவிட்டு அல்லாஹ் சொல்கிறானே, லை யஹ்லுக்கு துபாவன், ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். இந்த கேள்வி வைத்து பாருங்கள், நீ அல்லாஹ் விட்டு விட்டு தர்கா என்ற பெயரால், தாயத்து என்ற பெயர், தகடு என்ற பெயரால் இன்னும் விக்கிர வணங்கிகளாக போகிறார்களே, ஈயை படைத்தார்களா? அதே மாதிரி அது அது தவிர ஈயையும் படைக்க மாட்டார்கள். அந்த ஈ ஏதாவது எடுத்துட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அதை கூட பிடுங்க சக்தியற்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், தேடுவோரும் தேடப்படுபவனும் பலவீனமா இருக்கிறான். இந்த கேள்வி வைத்து பாருங்க, இந்த கேள்வி வைத்தால் அல்லாஹ் தான் மெய்க்கடவுள், அல்லாஹ்வுக்கு நிகரா வேறு யாரையும் கற்பனை செய்யவே முடியாது என்ற அந்த அம்சத்தை உளமாற பொருந்திக் கொள்ள முடியும். ஒரு ஈயையோ ஒரு எறும்பையோ ஒரு கல்லையோ ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. எத்தனையோ பயிர் பச்சை இருக்கிறது, வேப்ப மரம் இருக்குது, இந்த வேப்ப மரத்தோட ஒரு இலையாவது படைக்க முடியுமா? ஒரு விதையாவது படைக்க முடியுமா? ஒன்னதே முடியாது, வேற என்ன கடவுள்? அப்ப இந்த அடிப்படை, இந்த சாரம்சத்தை மக்கள் மத்தியில விளக்கி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சொன்னால் லம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அந்த அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு நிகராக வேற யாரும் இல்லை. வலம் யக்குல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவன் அதிகாரத்தில் எந்த பங்காளியும் இல்லை. அதை நம்பு, அதை ஏற்றுக்கொள் என்று முஸ்லிம்கள் மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்தோம். 1980கள் முதல் இந்த சத்திய பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே முழங்கப்படுகிறது. இதை மறைத்தவர்கள் ஏன் மறைத்தார்கள்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாதவர்களா? தமிழகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டுமா? அப்படி ஒரு சூழல் இருந்ததா? எல்லாம் தெரியும். உலமாக்கள் என்று தங்களை சூட்டிக் கொண்டவர்கள், குர்ஆன் அறிஞர்கள் என்று தங்களுக்கு பட்டம் வைத்துக் கொண்டவர்கள், நாங்கள் வேதத்தை கரைத்து குடித்த ஹாஃபில்கள் என்று ஹாஃபில்களாக காரிக்கலா வளம் வந்தவர்களுக்கு ஆயுதங்கள் தெரியாதா? அதன் உள்ளர்த்தம் தெரியாதா? அதன் அடிப்படை தெரியாதா? எல்லாம் தெரியும். ஏன் அதை மறைத்தார்கள்? 1980களில் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிவாசலுக்கு நிகராக இறந்தவர்களை அடக்கி வைத்துக் கொண்டு இறந்தவர்கள் பெயரால் எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் அரங்கேற்றப்பட்டது, மகான்கள் பெயரால் எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் அரங்கேற்றப்பட்டது. அவர்கிட்ட போய் கையேண்டவில்லையா? தங்களுக்கு துன்பம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு நோய் வருகிறது, ஃபைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் நிவாரணம் அளிப்பன் அல்ல, இதில் ஆயிரம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இல்லாகுவ, அல்லாஹ் ஒரு துன்பத்தை நாடினால் அதை போக்குபவன் அவனை தவிர யாரும் இல்லை. ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு துன்பம் வந்து துன்பம் வந்து விட்டது, ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு நொடி வந்து விட்டதா? அப்ப இருந்த நிலை என்ன? அல்லாட போனார்களா? பள்ளிவாசலுக்கு கூட போக மாட்டார்கள். பள்ளிவாசலுக்கு நிகராக இறந்த சமாதியில அடக்கம் செய்து வைத்தார்களே, இறந்த சமாதிக்கு போய் நம்மளை மாதிரித்தான் அவர் வாழ்ந்தாரு, நம்மளை மாதிரித்தான் அவர் சாப்பிட்டாரு, நம்மளை மாதிரித்தான தூங்கினாரு,
இந்த ஒரு அடிப்படை கூட உள்ளத்துல ஏந்தாமல் சமாதிக்கு போய் என் நோயை குணப்படுத்து பாவா, சாயிபே நோயை குணப்படுத்து, என் மக்தும் ஜஹானி கிறிஸ்திய நோயை குணப்படுத்து, என் அப்துல் கார ஜெயலானி என் நோயை குணப்படுத்து, என் துன்பத்தை போக்கு என்று துவா செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இப்ப அப்படி பிரார்த்தனை செய்யும் போது ஆயுள இல்லாம இருந்துச்சா? முஸ்லிம்களா இருந்தவர்கள் எல்லாம் தெரியும், அதுவும் மார்க்கம் என்று தங்களுக்கு குர்ஆன் வேடம் போட்டவர்கள், குர்ஆன் அறிஞர்கள் என்று சொன்னவர்கள் அதை மார்க்கமாக்கினார்கள். யஸ்ருணபி ஆயத்தில்லாய் சமரன் கலீலா, வேத வசனத்தை எப்படி யூத பாதிரிமார்கள் அற்ப விலைக்கு விட்டார்களோ, காசு சம்பாதிப்பதற்காக, தங்களுக்கு பதவி பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அதுபோன்று வேத வசனத்தை மறைத்து வேதம் லாயிலா இல்லல்லாவுக்கு என்ன விளக்கம் அளித்ததோ அந்த விளக்கத்தை மறைத்து பள்ளிவாசலுக்கு போகிற கூட்டம் எல்லாம் இறந்தவன் சமாதிக்கு போகிற ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை கற்றவர்கள், சத்தியத்தை கற்றவர்கள் துணிந்து அன்றைக்கு களம் கண்டார்கள். லாயிலா இல்லாமல் ஏற்றுக்கொண்டாயா? இஸ்லாமே நினைக்கிறாய், ஒரு கடவுள் கொள்கை எல்லாரும் பழைய பழைய பாட்டில் கூட இருக்குது, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், இதெல்லாம் அன்னைக்கு இருந்ததுதான், ஒருவனே தேவன் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது என்று அறிந்து வைத்தார்கள். ஒருவனே தேவன், ஒருவனே கடவுள், ஒருவனே கர்த்தா என்ற அந்த நிலை இன்னைக்கு இருந்ததா? பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற மத அறிஞர்கள், பிற மத பண்டிதர்கள், பிற மத பாவலர்கள் எல்லாம் அந்த பாட்டை பாடிவிட்டார்கள், அதெல்லாம் பாடப்பட்டது. அப்ப அந்த மாற்று மதத்தை சார்ந்த நண்பர்கள் எப்படி கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு அல்லாஹ்னு சொல்றீங்க, நாங்க எங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், நாங்க நிக்க வச்சு கும்பிட்டோம்னா நீங்க படுக்க போட்டு கும்பிடுறீங்க. இப்படி வேறுபாடு இல்லாத மார்க்கமாக இஸ்லாத்தை போலி உலமாக்கள் அன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு துணிந்து லா இலா இல்லா என்பது தெளிவா இருக்கிறது, கத்தபையர் ருஷ்டு மினல்கள், வழிகேட்டிலிருந்து சத்தியம் தெளிவாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறானே, தெளிவா இருக்கிறது. கரைபடாத மார்க்கம், தூய மார்க்கம், தெளிவான மார்க்கம். இந்த தெளிவான மார்க்கத்தில் இதெல்லாம் கரைகள், இதெல்லாம் அழுக்குகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேரவையின் போது ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன அந்த அடிப்படை எல்லாம் இதை வேரோடு ஒழிக்க சொன்னார்களோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்ல ஷைன் மின் அம்ரி ஜாஹிலியத்தி தஹத்த கதமிய மௌலூ. இந்த தினத்திலே நீங்கள் அறியாமை காலத்தில் எதையெல்லாம் நீங்கள் வணங்கினீர்களோ, அறியாமை காலத்திலே அல்லாஹ்வுக்கு நிகராக எதையெல்லாம் கற்பனை செய்தீர்களோ அத்துணையும் காலுக்கு அடியில் போட்டு புதைக்கிறேன், புதைங்க என்றார்கள். அரபா பெருவெளியிலே துல்கச்சு புனித தினத்திலே, புனித நாளிலே, புனித இடத்திலே வைத்து முழங்கப்பட்ட அந்த விஷயம், அந்த அடிப்படை அப்படியே பல நூற்றாண்டுக்கு பிறகு எதை புதைக்க சொன்னார்களோ, எதை மண்ணுக்கடியிலே போட்டு புதைகள் என்று சூளுரைத்தார்களோ, அது அப்படியே முஸ்லீம்கள் போர்வையிலே மார்க்கத்தை கற்றோம் என்று யூத பாதிரி வழியை சார்ந்தவர்கள் அப்படியே உயிர் கொடுத்தார்கள். அன்னைக்கு துணிந்து இந்த சத்தியம் முழங்கப்பட்டது. நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாயா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொண்டாயா? வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். லா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அவனுக்கு நிகராக எதையும் வைத்து விடாதீர்கள். அவனுக்கு நிகராக அவன் ஆற்றலை போல, பண்பை போல, தன்மையை போல எவனும் வரமாட்டான். இறந்தவன் வரமாட்டான், சமாதி வராது, யோசனைக்கார வரமாட்டான், சூனியக்கார வரமாட்டான், தாயத்து வராது, தகடு வராது. அல்லாஹ் ஒருவனே நித்திய ஜீவன், அவன்தான் வணங்க தகுதியான கடவுள் என்று அன்றைக்கு சூளுரைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்திலே இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே போதித்தோமே, பிரச்சாரம் செய்தோமே, அப்ப என்ன நடந்திருக்கும், என்னெல்லாம் நமக்கு நடந்தது, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அடிதடிகள், எவ்வளவு துன்பங்கள், அதையெல்லாம் அன்றைக்கு நாம சந்தித்தோம். தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஸ்லிம்கள் மத்தியிலே, அல்லாஹ் ஒருவன் என்று முஸ்லிம்கள் மத்தியிலே தான் பேசுகிறோம், முஸ்லிம்கிட்ட தான் சொல்லுகிறோம். மாற்று மதத்தவன்ட்ட பேசவில்லை, ஏகத்துவம் மறுப்பவன்ட்ட பேசவில்லை, அல்லாஹ் என்றால் யாருன்னு தெரியாதவன்ட்ட சொல்லவில்லை. அல்லாஹ்னா தெரிந்து கொண்டு
அல்லாதான் மகாசக்தி என்று புரிந்து கொண்டு, அல்லாதான் மௌலானா என்று அறிந்து கொண்ட மக்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் போது எத்தனை ஆட்டி இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் போடுகிறோமே, அன்னைக்கு ஒரு கூட்டம் போட முடியுமா? அன்னைக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? முக்குக்கு முக்க சந்துக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்ட பைக் சட்டம், இவ்வளவு பிரம்மாண்ட மேடை, இவ்வளவு பிரம்மாண்ட சேர் ஏற்பாடு, இவ்வளவு பிரம்மாண்ட வசதிகள், வளம் கொழுந்து இருக்கிறது இப்போ. அன்னைக்கு முக்குக்கு முக்கா மூளைக்கு மூளை சைக்கிள்ல போய் பிரச்சாரம் செய்வார்கள், ஆட்டோட பிரச்சாரம். இந்த ஸ்பீக்கர் கிடையாது, ஒரு குட்டி மெகாபோன்ல வைத்துக் கொண்டு பிரச்சாரம் நடக்கும். அப்ப கூட பேசாத என்பார்கள். அடே பேசாத, பேசினா ஆட்டி ஊர் நீக்கும், வாய திறக்க கூடாது, சொல்லாத, ஒழுங்கா சொல்லாத, அது களிமாதான், நீ சொல்றது குழப்பம். அந்த தௌஹீதை, அந்த அசல் தௌஹீதை, அந்த ஈமானிய வெளிப்பாட்டை நாம மக்கள் மத்தியிலே புதைக்க முயற்சி செய்தோமே, அன்றைக்கு ஆஹா ஒரு பெருங்கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த களிமாவை மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக நரகத்திலே கரிய காத்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்திலே கரிய ஆயத்தமாகி விட்டார்கள். மயுஷ்ரிக் பில்லாஹி, எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ, ஃபகத் ஹரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டோம். ஹராம், சொர்க்கத்துக்கு நுழையவே முடியவே முடியாது. இப்படி ஒரு பெருங்கூட்டம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டம் கரிய போகிறார்களே, அந்த கவலை ஒரு பக்கம். ஊர்ல பிரச்சனை தான். அல்லாஹ் குர்ஆன்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அகல்கள், உங்களோட சுற்றவற்றங்கள், உறவினர்கள், குடும்பத்தார்களை கூது, அது நீங்க உங்க குடும்பத்தார்களை நீங்கள் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கவலை. ஆஹா ஒரு பெருங்கூட்டம் நரகத்துல கரிய ஆயத்தமாகி விட்டார்கள். இனிமே நாமோ யாருக்கும் பயப்படாமல் இதை சொல்லணும் என்று முடிவெடுத்து சொற்பமான நபர்கள், அவர்களும் அந்த போலி மத பீடத்திலே, போலி மத ஸ்தலத்திலே இருந்தவர்கள் தான் சொற்பமான நபர்கள், சமுதாயத்திலே மிளிர்ந்தார்கள். அன்னைக்கும் ஆரம்பித்த பிரச்சனை, அன்னைக்கு இந்த பிரச்சாரம் முழங்கப்பட்ட போது பல இடங்களிலே வெட்டுக்குத்து நடந்திருக்கிறது, சகித்துக் கொண்டார்கள், பொருந்தி கொண்டார்கள். இதை சொன்னால் நடக்கும் என்ற முந்தைய வரலாறு பாடம். இதே ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே உரைத்த போது, இதே லா இலாஹ இல்லல்லாஹ்வை அச்சு பிசராமல் முழங்கிய போது நபிமார்கள் கஷ்டப்பட்டார்கள், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட ரிப்பியூன்கள் கஷ்டப்பட்டார்கள், தோழர் பெருமக்கள் கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டத்தை விட இது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல? நம்மளை உருட்டு கட்டையால லா இலாஹ சொன்னியா, தௌஹீத சொல்றியால ஒரு அட்டி அடிச்சிட்டானா, இது பெரிய கஷ்டமா? அப்படி நாம சொன்னோம், பிரச்சாரம் செய்தோம், அதை முழங்கினோம். ரசூலுல்லாஹி சல்லா அடிக்கடி இந்த ஹதீஸ சொல்லுவோம். ரசூலுல்லாஹி சல்லா சொல்லும் காலத்திலே நபி தோழர்கள் இந்த தௌஹீதை, இந்த சத்தியத்தை, ரசூலுல்லா சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக பல கஷ்டத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்போ கப்பாபி குணம் அறத் அடியெல்லாம் ஒன்று இவங்களை நெருப்பு கங்குகளை கீழே பறத்துகிறார்கள். உம்மு அன்வாருங்கிற பொம்பளையோட அடிமைதான் அவங்க, காபிர் அவங்க, அவங்க முஸ்லீம். கப்பாபி குணம் அறத் நெருப்பு கற்களை பறத்தி இவங்களை குப்புற படுக்க போடுகிறார்கள். சுடு சுடுகிற அந்த நெருப்பு கல்லு தீ கங்கிலே தௌஹீதை ஏற்றதற்காக அந்த நபித்தோழர் கிடத்தப்படுகிறார். அந்த செய்தியில் வர்ணிக்கப்படுகிறது, இடுப்பில் உள்ள கொழுப்பு உருகின் நெருப்பை அணைக்கிற அளவுக்கு அவ்வளவு பாழாய்படுத்தப்பட்டார்கள். அப்போ அவர் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் தௌஹீதை ஏற்றுக்கிட்டதுக்காக என்ன போட்டு இப்படி பாழாப்படுத்துறானோ, நீங்க அல்லாஹ் எதையும் சொல்ல மாட்டீங்களா அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவனை தேத்தினார்கள். இதற்கு முன்னர் ஒரு சமுதாயம் இருந்தார்கள், இதே லா இலாஹ இல்லல்லாஹ்வை, இதே சத்தியத்தை, இதே தௌஹீதை மக்கள் மத்தியிலே உரைத்த போது அவர்களுக்காக குழி தோண்டப்பட்டது, குழி தோண்டப்பட்டு உள்ளே அந்த தௌஹீதுவாதி நிப்பாட்டப்பட்டான். இரும்பு ரம்பம் கொண்டு வரப்பட்டது, தலையிலே நேர் வகிடு அறுத்தார் போல அறுத்து இருக்கூற பிளக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தாலும் மாயசுத்துவோ தாளிக்க அந்தீனகி,
சத்தியத்தை விட்டு அவன் பிறழவில்லை, தௌஹீதை விட்டு பிறழவில்லை. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ் வெற்றியடைய செய்வான். அன்றைக்கு அது முழங்கப்பட்டது. அதே அப்படி ரசூலை தேத்தனான், உங்களுக்கு பரவாயில்ல பாவா, கத்திய வச்சு நடுவுல இரு கூறாக்கினார்கள், எஞ்சிய எலும்புகளும் தசைகளும் சீப்பால் வாரப்படுகிறது, இரும்பு சீப்பலை கிழித்த போது ரத்தம் பீறிட்டு வந்த போது உறுதியெல்லாம் கொப்பளித்துக் கொண்டிருந்த போது, போகல, நான் அல்லாவை தவிர எவடையும் என் நாவால் முழங்க மாட்டேன் என்ற உறுதி அன்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தது. அதே போல அதே பாடத்தை ரசூலா ஊட்டினார்கள், அதே பாடத்தை தான் 80களிலே தௌஹீது உலமாக்கள் ஊட்டினார்கள். சின்னது பாவா இது, உங்களுக்கு நீங்க சந்திக்கிற சோதனைகள், நீங்க சந்திக்கிற சங்கடங்கள், நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சின்னது. நீங்க இந்த உலகம் அழிந்த பிறகு ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் அழியக்கூடியது, குல்லுமன் அலைகாஃபான், ஒட்டுமொத்த உலகம் அழியும், எல்லாம் அழியத்தான் போகிறது. இன்னைக்கு நீங்க தௌஹீதை ஏத்துக்கிட்டதா கிண்டலிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், எல்லாம் அழியும். இந்த உலகம் காபிர்களுக்கும் மறுப்பாளர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து நீ ஏமாந்துறாது. அவங்க ஒழுங்கா அழகா வாழ்றாங்க, நீ ஏமாந்து விடாது, இது அழியும். இதற்காக உங்களை அழைக்கவில்லை. அன்றைக்கு தௌஹீதை ஏற்ற போது அவர்களை இவ்வளவு பாடப்படுத்தினார்கள், நீங்கள் தௌஹீதிலே பயணிக்கும் போது இது நடக்கும். வலா தஹீனு வலா தஹசனு, கவலைப்படாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். இன்னக்கும் ஆலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் தௌஹீத்வாதியா இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். துன்யாவில கிடையாது, வணங்கிங்க. தௌஹீதை ஏத்துக்கிட்டனா துன்யாவில பட்டம் கிடைச்சிருமா, பதவி கிடைச்சிருமா, புகழ் கிடைச்சிருமா, ஆதாயம் கிடைச்சிரும், ஒண்ணு கிடையாது. துன்யாவுக்கு கூப்பிடல, துன்யால ஒண்ணு கிடையாது, துன்யாவ இழப்பு தான். தௌஹீத்வாதி கவலைதான். இந்த உலகம் அழிந்த பிறகு மறுமையில தௌஹீத்வாதி ஜெயிப்பான். இன்னைக்கும் நாம ரியல் தௌஹீதுக்கு நாம அழைத்திருக்கிறோம். அல்லாவை மட்டும் வணங்குவோம், அவனுக்கு இணை வைக்க மாட்டோம், அவன் வகிதான் மார்க்கம் என்று 80ல் எது முழங்கப்பட்டதோ அச்சு பிசராமல் அதே சத்தியம், அதே கொள்கை, அதே அடிப்படை இன்றைக்கு முழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே துணி அளவும் அணு அளவும் அந்த கொள்கைகளை சறுக்கு கிடையாது. அப்படி சறுக்கப்பட்டால் உண்மை தௌஹீதை தூக்கி வீசுவான். நம்ம கோடி கோடியா உருவாக்கலாம். சொல்லல, அந்த அடிப்படையில இன்னைக்கும் அதே துணிவு, அதே அடிப்படை, அதே சத்தியம் முழங்கப்படுகிறது. ஆக நாம உருவாக்குனது போச்சு, நாம சொன்னது போச்சு. கூடாது, கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நம்மளை கிண்டல் அடிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், அற்பமா பேசுகிறார்கள், எல்லாம் கேட்கிறோம். இப்படி கேலி செஞ்ச உடனே தூண்டு போணுமா? கேலி செய்யத்தான் செய்வார்கள், சிரிக்கத்தான் செய்வார்கள். நாளை மறுமையில நம்பிக்கை கொண்டவன் சிரிப்பான், தௌஹீத்வாதி சிரிப்பான். அந்த சிரிப்பு நிலையான சிரிப்பு, அந்த சிரிப்பு தௌஹீத்வாதிக்குத்தான் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புல்ல, தன் ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மா இஸ்தகாமு, அந்த கொள்கைகளை சறுக்காமல் பிசராமல் விளையாமல் அதே கொள்கையில உறுதியா இருக்கிறானே, தத்தனசலு அலைஹி மலாயிக்கா, ரூஹு போகிற அந்த நிலையிலே, உயிர் பறிக்கப்படுகிற நிலையிலே மலக்குகள் இறங்குவார்கள். அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒலா தகசனும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகத்தில் இந்த தௌஹீதை ஏற்றதற்காக, சத்தியத்தை ஏற்றதற்காக உங்களை கேலி செய்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், ஊர் நீக்கினார்கள். இனிமே இந்த கவலை தேவையில்லை. சொர்க்கத்திற்கு நற்செய்து வருங்கள். அல்லத்தீ குன்தும் தூஆதூன், இதுதான் தௌஹீத்வாதிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதிக்காக வாழ்வோம், இந்த வாக்குறுதியிலே சாவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர தௌவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.